ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு அழகான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஒரு எல்போ ஸ்லீவ் லென்த்துக்குள்ள ஒரு ஒர்க்கு இது. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த வீடியோ வந்து எப்படி அதாவது இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைனாக கொடுத்துருக்கேன். ஆரி நீடியில் வந்து காமிச்சிருக்கேன், நார்மல் நீடியில் வந்து போடலை கஸ்டமர் ப்ளவுஸுங்கிறதுனால. இப்போ வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்பயும் போல் சொல்கிறது தான், ஒரு டூ லேயர்லேருந்து ஒரு த்ரீ லேயர் வரைக்குமே வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த டிசைனுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸுக்கு. அப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து சுகர் பீடு போட்டுக்கோங்க. சுகர் பீடு வந்து நான் ப்ரிசோ பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரிசோ பிராண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், கலர் வந்து ஃபேட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது. சுகர் பீட்ஸில் வந்து ஏ ஸ்டார் வந்து நான் இங்கே வந்து பார்த்தேன், அது ரொம்ப பீடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நான் அந்த ரெண்டு பீடுக்குள்ளே டிஃப்ரென்ஸுமே வந்து சீக்கிரமாக நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு. அதே போல் இந்த ப்ரிசோ பிராண்டில் வந்து நீடியில் வந்து ஒரு சில பீடு வந்து போகாது தான் கண்டிப்பாக நானுமே சொல்கிறேன். நார்மல் நீடியில்னா எல்லா பீடுமே வந்து போகுது. ஆரி நீடிலுங்கும் போது தான் ஒரு சில பீட்ஸ் வந்து உள்ள ஆரி நீடியில் வந்து எனக்கு போகலை, ஓகேவா? அப்புறம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக சாரி கலர் வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது. அந்த கனகாமரப்பூ கலர் அந்த பிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக அந்த பிங்க் கலரில் இருந்தது. அந்த பிங்க் கலரில் வந்து இப்போ நம்ம த்ரெட் லோடு வந்து இங்கே கொடுக்க போகிறோம். த்ரெட் லோடிங்க்கு வந்து நான் வேறு நீடில் வந்து எடுத்திருக்கேன். இந்த நீடில் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இதை வந்து embroiderymaterial.com அப்படின்ற அந்த வெப்சைட்டில் தான் வந்து நான் வாங்கினேன். இப்போயுமே நான் இந்தியாவில் இருக்கிறதுனால நான் அங்கே வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் போடுவேன். கண்டிப்பாக நான் அங்கே ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அந்த நீடிலுக்காக தான் வந்து நான் ஆர்டர் போடணும்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த லோக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நானுமே பார்த்தேன், அயன் நீடில் வச்சுருக்காங்க, பட் இந்த மாதிரி ஒரு ஆரி நீடில் வந்து உடன் நீடிலில் வந்து கிடைக்கல. பீடிங் நீடில் வச்சுருக்காங்க, ஆனால் ரொம்ப பெண்டாகுது. நான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் கூட போடுறேன் உங்களுக்கு. பீடிங் நீடில் வந்து நான் யூஸ் பண்ணுற நீடில் எப்படி இருக்குது, நான் இங்கே லோக்கலில் தேனியில் வந்து கடையில் கிடைக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். எப்பயுமே த்ரெட் லோடு கொடுக்கும்போது இந்த மாதிரி கிராஸாக தான் கொடுக்கணும், நீட்டாக இருக்கும். அதுதான் த்ரெட் லோட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறோம். இப்போது ரெண்டு ரெண்டு பீடாக கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டமர் ப்ளவுஸ்க்குலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு பீடு கொடுங்க, இல்லைனா மூணு மூணு பீடு கொடுக்கலாம். மூணு பீடுக்கு மேலே வந்து எடுத்துக்காதீங்க எப்பயுமே. பீடிங் நீடில் வந்து நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து பெண்டாகாது. பெண்டாகாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜர்தோசி போடுறதுக்கும் சுகர் பீட்ஸ் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த லேயர் வந்து ஒரு நம்பர் ஃபோர் ஆன்டிக் பீடு ஒன்றும் ஒரு சுகர் பீடு ஒன்றும் நான் கொடுத்துட்டு வர்றேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது குட்டி குட்டி அரும்பாக அழகாக இருக்கும். நான் வந்து அப்படி நாட் போட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறேன். நாட் போடலை, சாரி, நாட் போடாமல் அப்படி நான் ஒரு லாக் மட்டும் அங்கே போட்டுட்டு திருப்பி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது ஒவ்வொரு பீடுக்குமே நீங்கள் வந்து லாக் பண்ண தேவையில்லை. இது கரெக்டாக நிற்கிது, சூப்பராக நிற்கிது. நீங்கள் இந்த மாதிரி டச்சு பாருங்கள், நல்லா இருக்குது. ஒர்க்குமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடியும் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு எடுத்துப்பேன், அதுக்கடுத்து நம்பர் ஃபோர் பீடு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துட்டோன்னா, ஒரு நீடில் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், குயிக்காக வந்து நம்மளுக்கு வேலை வந்து முடியும். அதான் மெயினாக நான் சொல்கிறது. அப்புறம் ஒரு சில கஸ்டமர் கேட்டிருந்தீங்க, ஏன் மேடம் ஆரி நீடியில் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறீங்க, நார்மல் நீடியில் போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நார்மல் நீடியில் போடுற ஒர்க்கு தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். நம்மளுக்குன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கன்னு வரும்போது ஆரி நீடியில் போடுறது தான் பெட்டராக தோணும் எனக்குமே. நான் அதனால தான் சொல்கிறேன், ரிப்பீட்டடாக சொல்கிறேன், ஓகேவா? அதனால் வெளியே நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் ஆரி நீடியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆர்டர் எடுத்து கொடுங்க. ஆனால் ஒரு சில ஒர்க் வந்து நீங்கள் நார்மல் நீடியிலே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன புட்டா ஒர்க்கு, அப்புறம் வந்து ஜர்தோசி ஒர்க்கு மெயினாக சொல்லணும். ஜர்தோசி ஒர்க்கு நீங்கள் ஆரி நீடியில் போடுறத விட நார்மல் நீடியில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் அந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் நீங்கள் வெளியே பண்ணி கொடுக்குறதா இருந்தாதுன்னா நீங்கள் வந்து நார்மல் நீடியில் வந்து யூஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டா வந்து வைக்கிறேன். நடுவில் வந்து நம்பர் ஃபோர் பீடு வச்சுட்டு சுற்றி சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறோம். அப்புறம் ஸ்லீவ்ஸ் நெக்குக்கு வந்து சேம் அதே தான், கீழே இருக்கு இல்லையா அதே தான். பட் ஸ்லீவ்ஸ்க்கு அப்படிங்கும்போது ஸ்லீவோட சென்டரில் வந்து ஒரே ஒரு புட்டா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய புட்டாவை வந்து கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோனு, இது வந்து நம்பர் 10 இந்த குந்தன் ஸ்டோனோட சைஸு, ஓகேவா?
குந்தன் ஸ்டோனை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதும் அப்படின்னுமே கேட்டிருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, டாப் டு பாட்டம் வந்து எவ்வளோ லென்த்து வந்து வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த சென்டிமீட்டர் கணக்கு இருக்கு இல்லையா, அது சின்ன சின்ன கோடாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எம்எம்னு சொல்லுவோம். ஓகேவா, நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் இந்த ஸ்டோனை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து இருக்கும். ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது வந்து 10 mm அப்படிங்கிறது வந்து கணக்கு, அதுதான் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. அப்படி தான் வந்து நான் மெஷர் பண்ணுவேன் எப்போயுமே குந்தன் ஸ்டோனை வந்து. இப்போ வந்து சுற்றி ஒரு சுகர் பீட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செயின் வந்து கொடுக்குறேன். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் இது. இது வந்து ரோலாக வந்து கிடைக்குது, மீட்ராவுமே கிடைக்குது, வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நான் வந்து ஆரி ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ரேர், எப்போயாவது யூஸ் பண்ணுவேன். இந்த டிசைனுக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்டோனுக்குமே வந்து லாக் பண்ணிவிட்டு சுற்றியிலுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை ஒரு சிலர் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணாலுமே நோ ப்ராப்ளம், பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொருக்கா ஸ்டிச் பண்ணணும். நான் அதனால் ரெண்டு வேலையாக இருக்குமே அப்படின்றதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து நான் நீடில்லே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் கம்மு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டைம் வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துடணும், மறக்கிறாதீங்க. ஓகேவா, சுற்றிலுமே இதை வந்து இந்த ஸ்டிச்சை வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பீடே கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிளிட்டரிங்காக ஒரு ஸ்டோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சக்கரி வந்து யூஸ் பண்ணலாம். சக்கரி வந்து தச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே போல் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு சுகர் பீட் லேயரும் அகெயின் ஒரு ஸ்டோன் செயினுமே வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்பர் 3 பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீட்டில் வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துகிட்டு இதையுமே வந்து சுற்றி ஒரு லேயர் வந்து கொடுத்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு ட்ராப் ஷேப்பில் வர ஒரு நல்ல ஒரு பெரிய மோட்டி, அது பெருசாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே. சிம்பிளான ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பீட்ஸு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப காஸ்ட்டு வந்து எஃபெக்டிவாக இருக்கும், பட்டு ஒர்க் வந்து கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்புறம் வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே நம்ம வந்து அந்த ஸ்டோனு சென்டரை வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ஸ்டோன் தான் வந்து இங்கேயுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது சுற்றிலும் எவ்வளோ ஸ்பேஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டோனுக்கு வர அளவுக்கு நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். பட் அதுக்கு அடுத்து நான் பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து நான் பேஸ்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இது சுற்றிலும் ஒரு ஒர்க் வந்து கண்டிப்பாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுத்தேன். செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த ஸ்டோனை சுற்றிலுமே இருக்கிற ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில செயின் ஸ்டிச் வரும்போது அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல் சொல்கிறது தான் செயின் ஸ்டிச்சுக்குள்ள நீடில் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட் நீடில் இது ஆக்சுவலாக. த்ரெட் நீடிலில் வந்து இந்த நீடில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஹோல் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹோல் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக விட்டு நம்ம பிடிச்சிக்கிறோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈஸியாக போடலாம். உங்கள் ஒரு சிலரெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, எங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து வரவே மாட்டேங்குது, அந்த இருந்து போகுது, இல்லைன்னா பிசுறு அடிக்குது அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த நீடில் அப்படி இல்லைன்னா ஐயன் நீடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அருந்து போகாது, அதே மாதிரி பிசுறு அடிக்காது. ஏன்னா நம்ம டுலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப மெலிசாக இருக்கும், கரெக்டாக ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த நீடிலில் வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வரும். ரெண்டு லேயரை வந்து சில்க் த்ரெட் எடுப்போம் இல்லையா, அந்த இதுக்கு சொல்கிறேன், அந்த ஒர்க்குக்கு தான் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த நீடில் கிடைக்கலன்னா நீங்கள் அயன் நீடில் கூட யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து என்ன கொடுக்குறோன்னா நம்பர் 3 வந்து ஒரு பீடும் அப்புறம் ஒரு சுகர் பீடும் வந்து நம்பர் 3 பீடு மட்டும்தான், நம்பர் 3 பீடு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பீடிங் நாட் வந்து கொடுக்குறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பீடுக்குமே நாட் போட்டு முடிச்சிடுறோம். இப்போ வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து ஒரு பிரைடு தான் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு எங்கள் லோக்கலில். அவங்க ஒரு 6 ப்ளவுஸ் கிட்டக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்க ரிலேட்டிவ் ப்ளவுஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 6 ப்ளவுஸ் கிட்டக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ரேஞ்சில் வந்து போட சொல்லியிருந்தோம், 1600 சொல்லிவிட்டு அந்த ரேஞ்சில் தான் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். 1600 டு 1800 வரைக்கும் போட்டு கொடுத்துருந்தோம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃபினிஷிங் அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ப்ளவுஸோட லுக் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.